ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆன்லைன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஆஸ் அண்ட் ஆர்ட் ஆர் சயின்ஸ். மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்ட்டா இல்லை சயின்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்னா என்ன, சயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட் அப்படிங்கிறது என்ன, ஆர்ட் அப்படிங்கிறது வந்து கலை. ஓகேவா, இந்த கலையை வந்து நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம்? ஓகேவா, இந்த கலையை வந்து நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த இமேஜ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆர்ட்னா ஒரு நாலு ஃபோட்டோஸ் இருக்குது, சயின்ஸ்னால் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த சயின்டிஃபிக்காண்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ ஆர்ட்டுங்கிறது கலை. இந்த கலை வந்து எப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். ஓகேவா, அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெயிண்டிங் வந்து நமக்கு சொல்லி கற்றுத்தராரு. அந்த பெயிண்டிங்கை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அப்படியே அவர மாதிரியே பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எடுத்தோன்னே அவரை மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கொண்டு வருவோம். ஒரு சிலர் வந்து அவங்க ஸ்கில்லு நாலேஜ் வச்சு என்ன செய்வாங்கன்னா அதை விட பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதை விட பெஸ்ட்டாக பண்ணி நல்ல ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க சொல்லி கொடுக்குறத கற்றுக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் எடுத்து பண்ணுறது, அது வந்து ஒரு கலை. சரியா, இதே தான் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது, ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து நிர்வாகம் பண்ணுறது வந்து இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்பாவும் இல்லையே இருக்காங்க, அவங்க ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவன் பையன் கொண்டு போகிறான். அப்போ வந்து அவங்க அப்பா பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கும் அவங்க பையன் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பிஸ்னஸை வந்து எப்படி ரன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவன் அப்பா பண்ணுறதே பையனும் பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான்னா அவனோட ஸ்கில்லை வச்சு பிஸ்னஸ்ன்னா எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் எப்படி பண்ணால் இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணான். அப்போனா அது ஒரு கலை. ஓகேவா, இதே இது சயின்டிஃபிக்காக எப்படி பார்க்குறான்னா, ஒரு நியூட்டன்ஸ் லா படி, நியூட்டன்ஸ் லா வந்து என்ன கண்டுபிடிச்சதுன்னா புவியீர்ப்பு விசை. அது வந்து என்ன செய்யணும், நல்ல சோதனையில் வச்சு அவராக நிறையா கண்டுபிடிச்சார். அதே மாதிரி நம்மளும் அந்த சோதனையை வச்சு என்ன பண்ணாங்களோ அதை மாதிரி நம்மளும் நம்ம அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அதை விட்டுட்டு நம்ம புதுசாக எதுவும் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நிறையா பண்ணால் தான் அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஆர்ட் வந்து அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை விட பெஸ்ட்டாகவும் பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி புதுசாக வச்சு அதையும் வச்சு கொஞ்சம் மெருகேற்றலாம். அதே சயின்டிஃபிக்கில் வந்து அப்படி பண்ண முடியாது. சயின்ஸில் வந்து என்ன ஃபார்முலா அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த அவுட்புட் வந்து அப்படி தான் கிடைக்கும். இந்த ஆர்ட்டையும் சயின்ஸையும் ரெண்டையும் சேர்த்தா அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் ஆர்ட் வெஸ் சயின்ஸ், ஆர்ட் அப்படியும் வெஸ் சயின்ஸ், இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அண்டு க்ரியேட்டிவிட்டி. இதில் ஃபஸ்ட் என்னென்னா பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ், நம்ம பயிற்சியும் ஒரு சிந்தனையும் அது இருந்தாலே போதும், நம்ம வந்து அதை பற்றி அந்த கலையை வந்து நம்ம கற்றுக்கலாம். இதே வந்து என்னென்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட், இது எதை சார்ந்ததுன்னா எக்ஸ்பெரிமெண்ட், சோதனை அடிப்படையில் சேர்ந்தது. அடுத்தது வந்து இட் இஸ் அ தியோரிட்டிக்கல் பாடி ஆஃப் நாலேஜ்,
இது வந்து என்னது ஒரு தியரிட்டிக்கலாக இவங்க வந்து சஜஷன்ஸ் வந்து இவ்வளோ கொடுத்துருப்பான், இதை வச்சு பண்ணலாம் இப்படி பண்ணால் இந்த இந்த மாதிரி நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே இது இஸ் எ சிஸ்டமைஸ்டு பாடி ஆஃப் நாலேஜ். இப்போ ஒரு இன்ஜினியருக்காருனா ஒரு பிளான் அவர் கொடுத்துருக்காருன்னா அவர் சொன்ன பிளான் படி பண்ணால் தான் நமக்கு அந்த அவுட்புட் அந்த பில்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். அவர் சொல்கிறது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த ஷேப்பே மாறிடும். ஓகேவா? ஆஸ் பர்சனலைஸ்டு அப்ளிகேஷன். இது வந்து அவர் என்னென்னா சொந்தமாக என்னென்னாலும் புதுசு புதுசாக ஆக்டிவாக அவர் வந்து உருவாக்கலாம். இதே இது வந்து சயின்டிஃபிக் அப்படி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அப்ளிகேஷன். இது வந்து எல்லா இடத்துக்கும் ஒன்று தான். இந்த இந்த புவியீர்ப்பு விசை நான் சொன்னேன், நியூட்டன்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் காமனாக வர்றது தான். ஓகேவா? நியூட்டன்ஸ்லாம் வந்து சயின்டிஃபிக் படி எங்கே வந்தாலும் அதுதான். இதே இது எந்த இடத்துக்கு போனாலும் அந்த நியூட்டன்ஸ் லாங்கிறது ஒன்று. இப்போ அடுத்து என்னென்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் ஆர் ஆர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதில்னா சயின்ஸா ஆர்ட்டா? சயின்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிஸ்டமேட்டிக் நாலேஜ், கலெக்ஷன் ஆஃப் ட்ரூத் அண்டு இன்ஃப்ரன்சஸ் ஆஃப்டர் கண்டினியூஸ் ஸ்டடி அண்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். இட் ஹேஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் டிஸ்கவர்ட். இது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சிஸ்டமேட்டிக் நாலேஜ். அது என்னன்னா நாலேஜுங்கிறது அறிவு சார்ந்தது. சிஸ்டமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்களோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை அடிப்படையில் ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி பண்ணால் தான் அதுக்குடைய அவுட்புட்டு கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே ஆர்ட் அப்படி கிடையாது. ஆர்ட் யூசஸ் த நோன் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், யூசஸ் த ஸ்கில் எக்ஸ்பர்டைஸ் விஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் டு அச்சீவ் டிசைர்ட் ரிசல்ட். ஓகேவா? இது வந்து ஆர்ட் அந்த கலைங்கிறது என்னென்னா ஏற்கனவே பிரின்சிபல்ஸ் ஸ்கில்லு அவங்களோட நாலேஜு மேன் பவர் இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதான் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த அப்பா பையன் அவங்க அப்பா வந்து படிச்சிருக்க மாட்டார், அவங்க அறிவு சொந்தமாக என்ன சொல்லியிருப்பாங்க. அதே இது அவங்க பையன் வந்து புதுசாக படித்து புது புது ஐடியாஸ் கொடுத்து அவன் வந்து என்ன செய்வான்னா அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுவான். அதுதான் அந்த ஆர்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் உண்டான வித்தியாசம். ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்டாக மேனேஜ்மெண்ட் ஹேஸ் காட் டூ ஃபேஸஸ் லைக் எ காயின், ஒன் சைட் இஸ் இட் ஆர்ட் அண்ட் அனதர் இட் இஸ் சயின்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காயின் எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் வந்து ஆர்ட்டும் இன்னொரு பக்கம் சயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஹேஸ் த காட் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் விச் கன்ஸ்டியூட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டேலண்ட் விச் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்ட். என்ன சொல்கிறாங்க, அறிவியலும் கலையும் சேர்ந்தால் தான் நம்ம வந்து அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அவர் கடைசி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் போத் ஆர்ட் அண்டு சயின்ஸ். போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டையும் சேர்ந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம இப்போ அடுத்தது இப்போ வரிசை இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்ட்டும் சயின்ஸும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஆர்ட்னா என்ன, சயின்ஸ்னால் என்ன? ஆர்ட்டுங்கிறது ஸ்கில்லை வச்சு பண்ணுறது, அதே சயின்ஸ் வந்து ஒரு லாஜிக்கோடு இருக்கும், லாஜிக்கோடு பண்ணுறது, சோதனை அடிப்படையில் பண்ணுறது. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக். இது வந்து நம்ம இந்த கோர்ஸ் மெட்டீரியலில் வந்து பேஜ் நம்பர் 12 இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து மேனேஜ்மெண்ட் வெர்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம், அடுத்த செஷனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.